அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொளத்தூரில் உள்ள மு க ஸ்டாலின் எம்எல்ஏ அலுவலகமானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் எம் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் கதிரவன். மின்வாரிய தேர்வில் பங்கேற்ற 5400 பேருக்கு கேங்மேன் வேலை வழங்க வேண்டாம் என்ற முடிவை தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பாக எடுத்தது. குறிப்பாக தமிழக மின்வாரியம் கேங்மேன் என்ற பணிகளை மேற்கொள்ள 5000 ஊர்களை ஊழியர்களை தேர்வு செய்ய 2019 அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு 80,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்தார்கள். உடல் தகுதி எழுத்து தேர்வு வாயிலாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 15,000 பேருக்கு எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. அப்பொழுது திடீரென 10,000 பேரை தேர்வு செய்ய இருப்பதாக மின்வாரியம் 2020 அறிவித்தது. வேலைக்கு தேர்வான 9,663 பேரின் பட்டியல் 2021 பிப்ரவரியில் வெளியானது. அதுக்கு பிறகாக தேர்வு முறையில் பல குளறுபடிகள் நடந்திருப்பதாக வேலை கிடைக்காத புகார் எழுப்பி போராட்டங்களும் நடத்தினார்கள். இந்த நிலையில இது குறித்து ஆராய மின்வாரியம் 2022 ஒரு குழுவும் அமைத்தது. அக்குழு அதிக காலி பணியிடங்கள் இருப்பதால கேங்மேன் எழுத்து தேர்வில் பங்கேற்று விடப்பட்ட 5400 பேரை வேலைக்கு நியமிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையும் அளித்திருந்தது. தற்பொழுது அரசு இதனை பரிசீலனை செய்து இந்த ஒரு பதவிக்கு எத்தனை பேர் விண்ணப்பித்தாலும் எவ்வளவு பேர் தேவை என்று அறிவிக்கப்பட்டதோ அதுக்கு ஏற்பதான் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், விண்ணப்பித்த அனைவருக்கும் வேலை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வியையும், அதே போல 5000 என்று அறிவித்துவிட்டு 10,000 உயர்த்தியது முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த குளறுபடி என்றும், தேர்வு முடிவு வெளியாகி 2 ஆன நிலையில் தற்போது எப்படி வேலைக்கு எடுக்க முடியும் என்று ஒரு வெளிப்படையான முறையில் வேலையை வழங்கினாலும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எழும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் கேங்மேன் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என்றும் புதிய அறிவிப்பு வெளியிட்டு வேலைக்கு ஆட்கள் எடுக்கலாம், அவருக்கு முன்னுரிமை தரலாம் என்னும் அறிவிப்பு வந்து அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இதனை எதிர்த்து தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மு க ஸ்டாலின் அவர்களின் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 1000 மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொளத்தூரில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களின் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் 1000 மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு துணை ஆணையர் தலைமையிலான போலீசாரும் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சியில் இந்த 15,000 பேருக்கு கேங்மேன் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்போது எப்படி வேலை வாங்க தர முடியும் என்ற ஒரு தமிழக அரசு வந்துட்டு கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் முதல்வரின் சட்டமன்ற தொகுதி அமைந்திருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தை, அதாவது தொகுதியில் சென்று அவரது அலுவலகத்தை முற்றுகையிடும் பணியில இந்த 1000 மேற்பட்டோர் வந்து வேலை கிடைக்காதவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரை அப்புறப்படுத்தும் பணியில தான் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது போலீசாருக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் தள்ளுமுள்ளுகள் ஏற்படுத்தல ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே இந்த தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது கலைந்து செல்லும்படியும் அவர்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே அந்த பரிந்துரை அனுப்பிய பரிந்துரையை கேங்மேன் பணி தர முடியாது என்று அந்த வாரிய குழு பரிந்துரை நிராகரிப்பு செய்து குறிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் என்றும் பேசிய சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழலில் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.